அண்ட் ஹலோ, வணக்கம் அன்பர்களே. நான் புனிதவதி சேகரன். இப்பொழுது ஓங்காரக்குடியில் திருச்சி மாவட்டத்திலிருந்து அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு அரங்க டிவியிலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திலேருந்து யார் யாரும் நன்மை பட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம கேட்டு அறிமுகப்படுத்த போகிறோம். ஸோ வணக்கம், வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ராஜேஸ்வரி, நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். சரிம்மா, இப்போ ராஜேஸ்வரிம்மா, இப்பொழுது நீங்கள் அகத்தியர் சங்கத்திலேருந்து என்ன மாதிரிலாம் நன்மை அடைஞ்சிருக்கீங்கன்னு இப்போ மக்கள்கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து 40 வருஷமாக சாமி கும்பிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நான் எனக்கு கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் எனக்கு வந்து அந்த ஒரு தோல்வியே எனக்கு தெரியல. சரிம்மா, நீங்கள் வந்து சொல்கிறீங்களே நஷ்டப்பட்டிருக்கீங்க, தோல்வி தெரியல, அதாவது சொல்கிறீங்களா? அதாவது எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை எங்களுக்கு பகிர்ந்துக்க முடியுமா? சம்பவம்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர். அதில் நாங்கள் எப்படி எங்கள் நைனா ஒரு மெடிக்கல் தான் வச்சுருந்தாங்க. அதில் 6 பொண்ணுங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கு தன்னாலே வந்து ஒரு மாப்பிள்ளைங்க வந்தாங்க, கல்யாணம் முடித்தாங்க. ஈஸியாக அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு பெருசாக செய்யணும், ஆடம்பரமாக செய்யணும் இல்லை, சாதாரணமாக செஞ்சாலும் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம். சரிம்மா, அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கல்யாண பிரச்சனைலாம் தீர்த்து வச்சாங்க ஐயான்னு சொல்கிறீங்களா? சரி, ஐயாவை வந்து உங்களுக்கு எத்தனை வருட காலகட்டமாக தெரியும்? 40 வருஷமாக தெரியும். 40 வருடமாக ஐயாவை தெரியும். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வேதாரண்யத்துக்கு வருவாங்க, அகத்தியர் கோயிலுக்கு வருவாங்க. அப்போ சொற்பொழிவு நடக்கும். ஒரே ஒரு தரம் மட்டும் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க ஐயா சாமி. ஐயா உங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நினைவுகள்லையே நாங்கள் இப்போ இருக்கிறீங்க. நம்ம வீட்டில் சாமி சாப்பிட்ருக்காங்க இப்போ வரைக்கும் நினச்சிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா. அதாவது ஐயாவை நீங்கள் பார்க்குற முன்னாடியும் ஐயாவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஐயாவுக்கு என்ன என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது என்ன வித்தியாசங்களை பார்த்துக்கிட்டு? நல்ல ஸ்பீடு அவருக்கு, ஒரு எதுவுமே ஒரு சோர்வு இல்லாமல் பேசுவாங்க. எவ்வளோ கதைகளும் சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் நடந்துக்கிறோம். ரெண்டாவது, அந்த அவங்கள்ட்ட வந்தாக்கா அந்த மாமிசத்தை விட்டுணும், எதுவுமே சாப்பிடக்கூடாது. நாங்கள் அப்போ 40 வருஷமாக சாப்பிட்றதே இல்லை, சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த சாமியை என்னைக்கு பார்த்தனோ அதுலேருந்து நாங்கள் சாப்பிட்றது அது சாப்பிடணும்னு தோணவும் இல்லை, நல்லா சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க, எங்கள் பொண்ணு, எங்கள் மாமனார்மா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் சாப்பிட்றாரு. சமைப்பேன், கொடுப்பேன். அவங்கள முடியாதுன்னு சொல்ல முடியாது என்னால், அதனால நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். சரிம்மா, புரியுது. அதாவது இப்போ வந்து ஓங்காரக்குடியில் நடக்கிற அன்னதானம் மற்ற ஐயாவோட தொண்டை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க மக்களுக்கு? தொண்டுன்னா இவங்க, அதான் உலகளாவிய தொண்டு, அது எனக்கு விவரிக்க தெரியாது. சொல்லுங்க, தொண்டுனா எங்கே போனாலும் அவருக்கு எப்படிதான் அவருக்கு அந்த அருள் கிடைக்குதோ தெரியாது. மக்கள் வந்து தன்னால் வந்து அவங்கள பார்த்தாங்கன்னா திருப்ப திருப்ப வர சொல்லுவோம். அதுதான் ஓங்காரக்குடியலோட நன்மை கூட சொல்லலாம். சரி, இப்போ எனக்கு இதான் கஷ்டமாக இருந்து மனம் போகணும் தோணும்னு எனக்கு டக்குன்னு போக எனக்கு வராது, நினைச்சிட்டேன்னா வராமல் இருக்க மாட்டேன். வந்துடுவீங்க. சரிம்மா, இப்போ வந்து வெளியே இருக்கிற அன்பர்களுக்கு, அதாவது யாருக்கு எதுவுமே தெரியாது ஓங்காரக்குடியெலாம் என்னன்னே தெரியாமல் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த டிவியின் சார்பில்? நிச்சயமாக இங்கே எப்போ வந்தாலும் இந்த கதவுகள் திறந்துருக்கும், எல்லாருக்குமே இங்கே மனது அமைதிக்கோ நிம்மதிக்கோ எல்லாத்துக்குமே இங்கே வரலாம். ஆனால் இந்த மாமிசம் தவிர்க்கணும், அவ்வளோதான். சரிம்மா, இப்போ அரங்க டிவி சார்பில் நான் புனிதவதி செய்கிறேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, அதாவது மேடம் ராஜேஸ்வரியிலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். இன்னொரு புதிய அன்பரிடம் சந்திக்கலாம். மிக்க நன்றி.